ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுவையான உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் சேர்த்து ஒரு மசாலா பண்ண போகிறோம் செம சூப்பராக இருக்கும் இது பரோட்டா சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற ஒரு டிஷ்ஷு இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே பிரிஞ்சி இலை ஒரு சின்ன தொண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கோம் அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கோம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் இது கூடவே நாம் கருவேப்பில் சேர்த்துக்கணும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் இது நல்லா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட நம்ம மூணு தக்காளி பழம் சேர்க்குறோம் இது கூட நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கிறோம் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் உருளைக்கிழங்கு ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சு சேர்த்துக்கணும் அது கூட நம்ம ஒரு கேப்சிகமும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கே கேப்சிக்க கேப்சிகமையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நாம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டியான நமக்கு உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் சேர்ந்து ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லிக்யூடு பதத்தில் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுன பிறகு நமக்கு நல்ல கெட்டியாக சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிடுச்சின்னு இது மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம் செம சமை டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரு ஏற்ற ஒரு டிஷ்ஷுனே சொல்லலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் செம்பையும் அழுத்துங்க தேங்க்யூ